ஜம்முவில் 32,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியின் போது சுமார் 1,500 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிய பிரதமர், வளர்ச்சியடைந்த பாரதம் வளர்ச்சியடைந்த ஜம்மு என்ற திட்டத்தின் ஒரு பகுதியாக பல்வேறு அரசு திட்டங்களின் பயனாளிகளுடன் கலந்துரையாடினார். நாடு முழுவதும் கல்வித்துறைக்கு பெரும் ஊக்கமளிக்கும் வகையில் ஜம்மு, காஞ்சிபுரம், பிலாய், திருப்பதி, புத்தகயா, விசாகப்பட்டினம், கான்பூர் உள்ளிட்ட இடங்களில் கட்டப்பட்டுள்ள உயர்கல்வி நிறுவனங்களையும் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டிற்கு அர்ப்பணித்தார். ஜம்மு எய்ம்ஸ் மருத்துவமனையையும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். ஜம்மு விமான நிலையத்தின் புதிய முனைய கட்டிடம் மற்றும் ஜம்முவில் பெட்ரோலிய பொது பயன்பாட்டு கிடங்கு ஆகியவற்றிற்கு அடிக்கல் நாட்டிய பிரதமர், ஜம்மு காஷ்மீரில் பல்வேறு குறிப்பிடத்தக்க சாலை ரயில் இணைப்பு திட்டங்களையும் நாட்டிற்கு அர்ப்பணித்து அடிக்கல் நாட்டினார். ஜம்முவில் முதல் மின் ரயில் சேவையையும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். நாட்டின் கடல்சார் பொருளாதாரத்தை அடக்கிய நீல பொருளாதாரம் தேச வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றுவதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். 5 நாள் பயணமாக அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு சென்றுள்ள குடியரசுத் தலைவர் போர்ட் பிளேயரில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். பின்னர் வரவேற்பு நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் தலைவர், இந்தியாவை தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் இணைப்பதில் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மிக முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். 2047 இந்தியாவின் 100வது சுதந்திர தினம் கொண்டாடப்படும் போது மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்த நாடாக இருப்போம் என்று குடியரசுத் தலைவர் நம்பிக்கை தெரிவித்தார். பின்னர் போர்ட் பிளேயரில் உள்ள தேசிய நினைவு சின்னமான செல்லுலார் சிறைக்கு சென்று பார்வையிட்ட குடியரசுத் தலைவர் அங்குள்ள தியாகிகள் நினைவு தூணுக்கு மலர் மரியாதை செலுத்தினார். இந்த சிறையில் வீர் சாவர்கர் அடைக்கப்பட்டிருந்த அறையையும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பார்வையிட்டார். இந்திய ராணுவத்தின் அக்னிபாத் திட்டத்தில் அக்னிவீர் தேர்விற்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கடலூர், வேலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட 11 தமிழக மாவட்டங்களில் இருந்து தகுதியுள்ள திருமணமாகாத ஆண் பெண் இருபாலரும் இத்தேர்விற்கு விண்ணப்பிக்கலாம். தொழில்நுட்பம், உதவியாளர் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. குறிப்பிடப்பட்டுள்ள பணிகளில் ஆர்வமுள்ளவர்கள் www.joinindianarmy.nic.in என்ற இணையதளத்தில் மார்ச் 22 விண்ணப்பிக்கலாம். 12வகுப்பு பொதுத் தேர்வுக்கான நுழைவுச் சீட்டு இன்று வெளியிடப்படுகிறது. அடுத்த மாதம் 1 முதல் 22 வரை +2 பொதுத் தேர்வு நடைபெறும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. இந்நிலையில் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான நுழைவுச் சீட்டு இணையதளத்தில் வெளியிடப்படுகிறது. பள்ளி தலைமை ஆசிரியர்கள் இன்று பிற்பகல் முதல் www.dge.in.gov.in என்ற இணையதளத்திற்கு சென்று பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களும் தங்களது பாஸ்வேர்டை பயன்படுத்தி தேர்வுக்கான அனுமதி சீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் பள்ளி கல்வித்துறை கூறியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் நாளை முதல் விருப்ப மனு பெற்றுக் கொள்ளலாம் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளில் கழகத்தின் சார்பில் வேட்பாளராக போட்டியிட விரும்பும் உறுப்பினர்கள் தலைமைக் கழகத்தில் நாளை முதல் வரும் 23 வரை நாள்தோறும் காலை 10 முதல் மாலை 5 வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவித்துள்ளார். தர்மபுரியில் காவல்துறை சார்பில் நடத்தப்பட்ட சைபர் கிரைம் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டீஃபன் இயேசுபாதம் தொடங்கி வைத்தார். போலி இணையதள முதலீடு மோசடி, லோன் ஆப் மோசடி, சமூக வலைதளம் மூலமாக நடைபெறும் மோசடிகள் குறித்து பேரணியில் எடுத்துரைக்கப்பட்டது. பேரணியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் சைபர் கிரைம் தொடர்பான விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி பேரணி சென்றனர். எல்லை தாண்டி மீன்பிடிக்கும் தமிழக மீனவர்களுக்கு 2 சிறை தண்டனை விதிக்கப்படும் என்ற இலங்கை நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிராக இன்றும் 3வது நாளாக ராமேஸ்வரம் மீனவர்கள் படகுகளில் கருப்பு கொடி கட்டி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவரும் விதமாக ராமநாதபுரம் மாவட்ட கோட்டாட்சியர் தலைமையில் மீனவ சங்கத்தினருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது. இதனைத் தொடர்ந்து தங்களது ஆவணங்களை ஆட்சியரிடம் ஒப்படைக்கப் போவதாக மீனவர்கள் தெரிவித்தனர். இதற்காக இன்று ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி சுமார் 800 மீனவர்கள் நடைப்பயணம் மேற்கொண்டுள்ளனர். இதையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் தலைமையில் 900 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்.